என் பேரோட தனிஷ் விஜேந்தர். இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு திருக்குறளை ஒரு புக்கை நடிச்சு பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நான் திருக்குறள் சொல்லிடுறேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க புக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து கடவுள் பிறந்த கதை அப்படிங்கிற புத்தகம் தான் இந்த புக். இந்த புக்கை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எஸ் ஏ பெருமாள் அப்படிங்கிறவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த புக்கில் வந்து எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தம் 32 பேஜஸ் தான் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அதாவது கடவுள் வந்து எப்படி வந்தாங்க, இருக்காங்களா இல்லையா, அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பாரதி பதிப்பகம் தான் இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல புக்கு தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படி நீங்கள் வந்து இந்த புக்கு கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது இந்த வீடியோ வந்து நம்ம ஒரு ரிவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலே லாங்கஸ்டான ரிவர், அது பேர் என்ன அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது நைலை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அது வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது, அதாவது அதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதாவது 6695 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது இது வந்து எங்கே வந்து கடந்துலாம் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது நார்த் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவிலேருந்து, அடுத்தது இது வந்து நெக்ஸ்ட்டு மெடிட்டேரியன் சீல வந்து இது வந்து கலந்துருது. ஓகேங்களா? இது வந்து ஒரே ஒரு கண்ட்ரியில் மட்டும் பாஸ் ஆகி வரதில்லை, இது வந்து 9 கண்ட்ரியில் வந்து பாஸ் ஆகி வருது. ஓகேங்களா? அது என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது நைல் ரிவர் வந்து 2 டைப்ஸாக வந்து பிரியுது. ஓகேங்களா? அதாவது 2 பார்ட்டாக வந்து பிரியுது. ஒன்று வந்து ஒயிட் நைல் அப்படின்னு சொல்லப்படுது, இன்னொன்று வந்து ப்ளூ நைல் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? இப்போ வந்து அது வந்து ரெண்டுமே வந்து தனித்தனியாக போகுது, அதாவது சூடானில் வந்து ரெண்டுமே வந்து திரும்ப ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் அது வந்து எஜிப்ட் வழியாக போகுது. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து மற்ற 9 கண்ட்ரிஸ் வழியாகவும் அது போனாலும் அது வந்து யார் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா எஜிப்ட் நாட்டில் இருக்க மக்கள் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 95% ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது எஜிப்டில் இருக்க 95% பீப்புள்ஸ் வந்து அதாவது இந்த நைல் ரிவரில் இருந்தால் வந்து அவங்களோட தண்ணி அந்த யூசஸ் எல்லாமே வந்து அதில் இருந்தால் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எஜிப்ட் நாட்டில் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது 2 வந்து இந்த நைலை வந்து அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்க அப்படி கூட வச்சுருக்கலாம். அதாவது நைலுக்காக வந்து அவங்க 2 வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து 2 வந்து நம்ம எப்படி தீபாவளி பொங்கல் அப்படின்னு செலப்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க வந்து நைல் செலப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நைல் ரிவருக்காக வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்கான விஷயம் தான். ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தது இப்போ வந்து நைல் வந்து போயிட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டேம் இருக்கும் இல்லையா, குறுக்க வந்து ஒரு டேம் இருக்குது, அந்த டேம் பேர் வந்து அஸ்வான் தான் வந்து அந்த டேம் பேர். ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லா ரிவருக்குமே வந்து ஒவ்வொரு டேம் இருக்கும், அதே மாதிரி இதுக்கும் வந்து ஒரு டேம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நைல் ரிவர் வந்து 3000 முன்னாடியே வந்து ஃபார்ம் ஆகி ஓடிட்டுருக்கிறதா அப்படின்னு மற்ற மக்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாட்டா, பை பை.